மணிப்பூரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த போதும் பல பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதையடுத்து அம்மாநில சூழ்நிலை குறித்து விவாதிப்பதற்காக மகாராஷ்டிர தேர்தல் பரப்புரையை பாதையில் விட்டுவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி விரைந்துள்ளார். மணிப்பூரில் இரு சமூக மக்கள் இடையே கடந்த 1.5 ஆண்டாகவே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இடையில் இந்த போராட்டம் தணிந்திருந்த நிலையில் திடீரென மெய்தி சமூகத்தை சேர்ந்த 6 பேரின் சடலங்கள் கிடைத்துள்ளதால் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. கொலையாளிகள் மீது நடவடிக்கை கோரி மணிப்பூர் முதலமைச்சரின் பூர்வீக வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது. அமைச்சர்கள் மற்றும் பாஜக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் சிலரின் வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் முன்னதாகவே வெளியேறிவிட்டதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. அசாம் ரைபிள்ஸ், எல்லை பாதுகாப்பு படை போன்ற துணை ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச் சூடு நடத்தியும் போராட்டத்தை கட்டுப்படுத்த முனைந்துள்ளனர். தலைநகர் இம்பாலில் சாலைகள் யுத்தக்களம் போல் காணப்படுகின்றன. பல இடங்களில் இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் ஓரளவு அமைதி திரும்பியது. இதற்கிடையே மணிப்பூர் விவகாரத்தில் பிளவுவாத அரசியலை பாஜக செய்து வருவதாகவும் அந்த மாநிலம் பற்றி எறிய வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். மணிப்பூர் பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிர தேர்தல் பரப்புரையை கைவிட்டுவிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி விரைந்துள்ளார். மணிப்பூர் நிலவரம் குறித்து முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனையும் நடத்தவுள்ளார். நிலைமையை சமாளிக்க மணிப்பூருக்கு கூடுதல் பாதுகாப்பு படைகள் அனுப்பப்படும் என்று தெரிகிறது.